French Nartin, Desi Dinatai Oti, Pudicheril Vula, French Four Veeran Nevedatirka, India Matrum, France Nautical Sarbil, Malaranjali Selathapattathu. France Nautil, Mannarachi Mudindu, 1789 Mandu, July 14 Tedi, Makalachi Patada. Idanai Oti, Pudicheril, Kadakari Chalayil Vula, French Four Veeran Nevedatil, Malaranjali Selathum Nigachi, Adipetrada. Idil French Nautin Sarbil, French Tudarakatin Adhikarigalum, India Arasa Sarbil, Pudicheri, Sedithurai Adhikarigalum, Malarvalayum Vaitu, Maria the Selathinargal. Thodarndu, French Munnal Ranu Virargal, Maria the Selathinargal. Munadaha, France Desi Dinatai Kondadum Bahail, Kadakari விளக்கு ஊர்வலம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் விளக்கு ஏந்தி மக்களாட்சியை வரவேற்றனர். இதனை தொடர்ந்து பிரெஞ்ச் இந்திய பூர்வீக முதியோர் சங்கம் சார்பில் பிரெஞ்ச் தேசிய தினம் டூப்ளே சிலை அருகில் கொண்டாடப்பட்டது. சங்க தலைவர் முனுசாமி தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மற்றும் காரைக்காலில் பிரெஞ்சு குடியரசு தினம் வான வேடிக்கையுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் 1789 ஆண்டு வரை இருந்த மன்னராட்சியை பாரிஸ் நகரத்தில் உள்ள பாஸ்டல் என்னும் அரசாங்க சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்தறிந்து மக்களாட்சியை நிறுவிய தினம் 1789 ஆண்டு ஜூலை 14 ஆகும். அன்றிலிருந்து இத்தினத்தை பிரெஞ்சு குடியரசு தினமாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தில் பிரெஞ்சு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா, பிரெஞ்சு தூதர் ஃபியூர் ஃபர்னியே, அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் அமைச்சர் வல்சராஜ், தலைமைச் செயலர் சேட்டன் பி சாங்கி மற்றும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள், பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பிரெஞ்சு தேசிய கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் வண்ணமயமான வான வேடிக்கையுடன் கோலாகலமாக குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா பேசுகையில், பிரெஞ்சு கலாச்சாரம், கூட்டமைப்பு, உறவு ஆகியவற்றுடன் புதுச்சேரி ஒன்றரை கலந்து இன்றளவும் அந்த உறவு தொடர்கிறது. புதுச்சேரி பிரெஞ்சு கலாச்சாரத்துடன் இணைந்துள்ளதால் யுனெஸ்கோ பட்டியலில் புதுச்சேரி இடம் பிடித்துள்ளது என்றும், பிரான்சும் இந்தியாவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் இந்த உறவு மேலும் வலுப்பெற்றுள்ளது என்றார். இதனிடையே காரைக்காலில் பிரெஞ்சு குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள இரண்டாம் உலகப் போரில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவு சதுக்கத்தில் இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாடுகளின் தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன. தொடர்ந்து நினைவு சதுக்கத்தில் மலர் வளையங்கள் வைத்து கொடி வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.